அல்டிமேட் ஸ்டார் காதல் மன்னன் என்ற புனைப்பெயரால் அழைக்கக்கூடியவரும் இவரது ரசிகர்களால் தலை என்று உரிமையாக அழைக்கக்கூடியவருமான நடிகர் அஜித் அவர்கள் புதிதாக கட்டிவரும் பங்களா வீட்டை தற்பொழுது காண வந்துள்ளோம் தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய இடம் சென்னை திருவான்மியூர் கடற்கரை சாலை இந்த கடற்கரை சாலையின் அருகாமையில்தான் அஜித் அவர்கள் தனது புதிய பங்களா வீட்டை கட்டி வருகிறார் நாம் இப்பொழுது இங்கிருந்து நேராக அவரது வீட்டிற்கு தான் செல்கிறோம் வாருங்கள் நேரடியாக அவர் வீட்டை போய் பார்க்கலாம் அஜித் குமார் அவர்கள் பழைய ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் பிறந்தார் அவருடைய தற்போதைய வயது ஐம்பத்தி ஒன்று இவர் ஐயர் சமூகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவருக்கும் கொல்கத்தா சிந்தி சமூகத்தைச் சேர்ந்த மோனிகா என்பவருக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தார் இவரது அண்ணன் பெயர் அனுப் குமார் இவரது தம்பி பெயர் அனில் குமார் இவரது அண்ணன் அனுப் குமார் நியூயார்க்கில் பங்கு வர்த்தக நிலையத்தில் பணியாற்றி வருகிறார் இவரது தம்பி அனில் குமார் சியாட்டில் பணிபுரிந்து வருகிறார் என்னதான் அஜித்குமார் அவர்கள் பாலக்காடு வழி தந்தைக்கும் சிந்தி சமூக தாய்க்கு மகனாக ஐதராபாத்தில் பிறந்திருந்தாலும் அஜித்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் வளர்ந்தவர் சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கும் ஆசான் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார் இவர் பள்ளி படிப்பின் மீது சிறு வயதிலிருந்தே ஆர்வம் இல்லாமல் இருந்து வந்துள்ளார் இதனால் இவர் தனது உயர்கல்வியை படிப்பை தொடங்குவதற்கு முன்பாகவே இவரது பள்ளிப்படிப்பை படிப்பை பாதியில் நிறுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உயர்நிலைக் கல்வியை தொடங்குவதற்கு முன்பே இவர் பெற்றோர் எதிர்த்து தனது பள்ளி படிப்பை நிறுத்தி கொண்டார் தனது பள்ளிப் படிப்பை பாதியிலேயே கைவிட்ட அஜித்குமார் ஒரு இருசக்கர வாகன மெக்கானிக்கிடம் உதவியாளராக பணியில் சேர்ந்தார் பைக் மற்றும் கார் மீது ஆர்வமாக இருந்த அஜித்குமார் இரண்டையுமே தானாகவே ஓட்ட கற்றுக்கொண்டார் தனது இருபதாவது வயதில் இதற்கான உரிமத்தையும் பெற்றார் பின்னர் பைக் பந்தயத்தை பிரதான தொழில் பாதையாக தேர்ந்தெடுத்த அஜித்குமார் அதில் கலந்து கொள்வதற்காக பண தேவைக்காகவும் சிறு சிறு பத்திரிகை விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி விளம்பரங்களில் நடித்து வந்தார் தொடர்ந்து பைக் பந்தயத்தில் ஈடுபட்டு வந்த அஜித்குமார் அவர்கள் பந்தயத்தால் அடிக்கடி விபத்துக்குள்ளாவது காயமாவது என இவர் அச்சு ஊடகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பார்வையில் தொடர்ந்து பட்டார் இதனால் இவருக்கு தொடர்ந்து விளம்பர வாய்ப்புகள் என்பது கிடைத்து கொண்டே இருந்தது இந்த விளம்பர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்த அஜித்குமார் அவர்களுக்கு இதை தொடர்ந்து சினிமா வாய்ப்பும் கிடைத்தது ஒரு கட்டத்தில் சினிமாவா அல்லது பந்தயமா என்று முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தபொழுது தற்சமயம் பண உள்ளது என்பதால் பண இவர் சினிமாவில் நடிப்ப நடிக்கும் முடிவை எடுத்து சினிமாவில் கால எடுத்து வைத்தார் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடு தான் அஜித் குமார் அவர்கள் தற்பொழுது கட்டி வரும் பங்களா வீடு இது திருவான்மியூர் கடற்கரை அருகே அமைந்துள்ளது இந்த வீடு என்பது ஒரு மூன்றடுக்கு மாடியாக கட்டியுள்ளார் இந்த வீட்டில் ஜிம் தியேட்டர் என அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி இந்த வீட்டை கட்டி வருகிறார் இதே திருவான்மியூரை தொடர்ந்து இதே கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஈஞ்சம்பாக்கம் என்ற இடத்தில் இவருக்கு மற்றொரு வீடும் உள்ளது அந்த வீட்டில்தான் தற்சமயம் அஜித்குமார் அவர்கள் வசித்து வருகிறார் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடானது கட்ட ஆரம்பித்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறதாம் மூன்று ஆண்டுகளாகியும் இதுவரை இந்த வீடு கட்டி முடிக்கப்படவில்லை வீட்டிற்குள் இன்டீரியர் ஒர்க் என்பது முழுமையாக முடிக்கப்படாமல் அப்படியே உள்ளது இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தாலும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக எந்தவித பணியும் நடைபெறவில்லை என்று பக்கத்தில் வசிப்பவர்கள் கூறுகின்றனர் அவர் நினைத்தால் மூன்றே மாதத்தில் இந்த வீட்டின் பணியை முழுமையாக முடிக்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் எப்பொழுது அவர் இந்த வீட்டின் பணியை முடித்து இங்கு வருவார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்தனர் வீட்டின் காம்பவுண்டில் எம்மதமும் சம்மதம் என்பதை குறிப்பதற்கு ஏற்ப மூன்று மத கடவுள்களின் படங்களையும் கல்வெட்டாக பதித்துள்ளார் விரைவிலேயே இந்த வீட்டின் வேலைகள் முழுமையாக முடிந்து இந்த வீட்டிற்கு வருவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தனது இருபதாவது வயதில் தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் ஒப்பந்தமானார் அஜித் குமார் அப்படத்தின் இயக்குனர் மாரடைப்பால் இறந்து போகவே அதில் நடிக்கும் வாய்ப்பை நழுவவிட்டார் பின்னர் ஓர் ஆண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார் மேலும் இந்த படம் அவருக்கு ஒரு சிறந்த புதுமுகம் என்ற விருதையும் பெற்றுக் கொடுத்தது அதே ஆண்டில் செல்வா இயக்கத்தில் தமிழில் அமராவதி என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இந்த படமே அவருக்கு தமிழில் அறிமுக படமாகவும் அமைந்தது இதைத் தொடர்ந்து பாசமலர்கள் பவித்ரா ராஜாவின் பார்வையிலே ஆசை போன்ற படங்களில் நடித்தார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியான ஆசை திரைப்படம் அவருக்கு பெரும் திறப்பு முனையாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் நட்சத்திரம் என்ற அந்தஸ்தையும் பெற்றுக் கொடுத்தது படங்களில் நடிப்பதன் மூலம் தனது பண தேவையை பூர்த்தி செய்து கொண்ட அஜித் குமார் அவர்களின் லட்சியமான பைக் பந்தயம் ஓட்டுவது என்பதில் ஆர்வம் குறையாமலே இருந்தது இதனால் அவர் தொடர்ந்து மும்பை சென்னை டெல்லி போன்ற இடங்களில் நடந்த கார் பந்தயங்கள் மற்றும் பைக் பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் மேலும் சர்வதேச அரங்கில் ரேஸ் காரில் பங்கேற்கும் இந்தியர்களுள் ஒருவர் என்றும் பெயர் பெற்றார் பார்முலா சாம்பியன் போட்டியில் வென்ற ஒரே இந்திய நடிகர் என்ற பெருமையும் பெற்றார் ஜெர்மனி மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடந்த போட்டிகளில் கலந்து கொண்ட அவர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பார்முலா ஆசியா பிஎம்டபிள்யூ சாம்பியன்ஷிப் போட்டியில் போட்டியிட்டார் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பார்முலா டூ சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் கலந்து கொண்ட மூன்று இந்திய வீரர்களுள் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது சரணின் அமர்கலம் என்ற படத்தில் நடிகை ஷாலினியுடன் இணைந்து நடித்த பொழுது ஷாலினி மீது இவருக்கு காதல் வயப்பட்டது ஜூன் மாதம் அவரிடம் தனது காதலை தெரிவித்தார் ஷாலினியும் இதற்கு ஒப்புக்கொண்டதால் இரு வீட்டார் சம்மதத்துடன் இருவரும் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரமாவது ஆண்டில் சென்னையில் இரு மத முறைப்படி திருமண பந்தத்தில் இணைந்தனர் அவர்களது திருமணத்திற்கு பின்னர் தனது திரையுலக வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றார் ஷாலினி அவர்களுக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அனுஷ்கா என்ற மகளும் பிறந்தார் இதைத் தொடர்ந்து இவருக்கு ஆத்விக் என்ற ஒரு பையனும் உள்ளார் அஜித் அவர்கள் சினிமாவிலும் விளம்பர படத்திலும் நடித்து வந்தாலும் சுய விளம்பரம் என்பதை விரும்பாமலே இருந்தார் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்து அன்று நிகழ்ந்த கருணாநிதி பாராட்டு விழாவில் நடிகர் அஜித் குமார் பொழுது திரை உலகினரை அரசியல் காரணங்களுக்காக திரைப்பட விழாக்களில் பங்கெடுக்குமாறு சிலர் மிரட்டுவதாக பகிரங்கமாக புகார் கூறினார் இதனால் அஜித்குமாருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது இந்த நிகழ்விற்கு பிறகு அஜித்குமார் சில முக்கிய நிகழ்வுகள் தவிர நிகழ்ச்சிகள் தவிர மற்ற எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதை தவிர்த்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று கைதட்டி அஜித் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தார் பின்னர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அஜித் அவர்களை தனது வீட்டுக்கு வரவழைத்து ஆறுதலும் கூறினார் அஜித் குமார் அவர்கள் தமிழ் திரையுலகில் பெரும் புகழும் பணமும் சம்பாதித்திருந்தாலும் இவர் தொடர்ந்து பலருக்கு உதவிகளை செய்து வந்தார் இவர் செய்யும் உதவிகள் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதில் குறிக்கோளாகவே இருந்தார் இவருடன் வீட்டில் பணியாற்றிய இவரது பணி ஆட்களுக்கு இவரது சொந்த செலவிலேயே பனிரெண்டு பேருக்கு வீடுகளும் கட்டி கொடுத்துள்ளார் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருந்த அஜித் குமார் அவர்கள் தனது சினிமா காட்சியின் பொழுது ஒரு சண்டை காட்சியில் டூப் இல்லாமல் நேரடியாக நடித்த பொழுது ஏற்பட்ட விபத்து காரணமாக இவருக்கு தோள்பட்டை மற்றும் முழங்காலில் மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்பட்டது இதனால் இதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அஜித் குமார் அவர்கள் இனிமேல் நடப்பதும் மீண்டு வருவதும் சாத்தியம் இல்லை என்று பலரும் தெரிவித்தனர் இருந்தும் இந்த காயத்தில் இருந்து மீண்டு வந்து இவர் தொடர்ந்து சினிமாவில் நடித்து வருகிறார் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் நுழைந்து தனது கடின உழைப்பால் முன்னேறி தனக்கென ரசிகர் கூட்டத்தையும் தனது நடிப்பால் உருவாக்கி அவர்கள் மனதில் தல என்று நிலைத்திருப்பவர் அஜித்குமார் அவர்கள் தெலுங்கு திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து தென்னிந்திய தமிழ் திரைப்பட முன்னணி நடிகராக நடிகரில் ஒருவர் என்ற முத்திரையை பதித்தவர் அஜித் அவர்கள் பெற்ற சில விருதுகள் சிலவற்றை பார்ப்போம் அவரது முதல் படமான பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்ததற்காக இவருக்கு புதுமுக நடிகருக்கான விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் அஜித் குமார் வாலி படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் தின கரன் விருதையும் பெற்றார் இரண்டாயிரமாவது ஆண்டு முகவரி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்றார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் சிறந்த நடிகருக்கான மாநில அரசின் விருதையும் பூவல்லாம் முன்வாசம் என்ற படத்திற்காக பெற்றார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வில்லன் படத்திற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றார் இத்துடன் தினகரன் விருதையும் சேர்த்தே பெற்றார் சிறந்த தென்னிந்திய நடிகருக்கான பிலிம்பேர் விருதை இருமுறை பெற்றுள்ளார் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற படத்தில் சிறந்த துணை நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மங்காத்தா திரைப்படத்தில் நடித்ததற்காக விஜய் டிவியால் வழங்கப்பட்ட சிறந்த எதிர்மறை நாயகன் என்ற விருதையும் விருப்பமான நாயகன் என்ற விருதையும் இரண்டு விருதையும் பெற்றுள்ளார் போன்று தொடர்ந்து பல விருதுகளை வென்ற அஜித்குமார் அவர்கள் தற்சமயம் வரை தமிழ்துறை உலகில் ரசிகர்கள் மத்தியிலும் வசூல் ரீதியிலும் உச்ச நடிகர் என்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்